நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நாறிவிச்சையும், நமச்சிவாயவே நானவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம் சிவபெருமானுடைய 64 தொடர் வடிவங்களை தொடர் பதிவாக சிந்திச்சுக்கிட்டு வர்ற வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 64வது வடிவமான சிஷ்ய பாவ மூர்த்தி, முருகனிடம் பிரணவ மந்திர பொருளை கேட்ட வடிவம். பிரம்மாதேவன் ஒரு சமயம் சிவபெருமானை பார்க்கறதுக்காக கைலைமலைக்கு வந்தார். அப்போ முருகப்பெருமான் இருக்கிறத கண்டும் காணாதவன் போல அவர் சென்று கொண்டிருந்தார். அவனுடைய ஆணவ போக்கினை அறிஞ்ச முருகப்பெருமான் அவரை தன்னிடம் வருமாறு அழைத்தார். பிரம்மதேவன் அருகில் வந்ததும், நீங்கள் யாரு அப்படின்னு கேட்டார். நீங்கள் சொல் செய்யும் தொழில் என்ன அப்படின்னு கேட்டார் முருகப்பெருமான். நான் பிரம்மன், படைப்பு தொழிலை செய்கிறேன் அப்படின்னு பிரம்மன் சொன்னார். ஆறுமுக கடவுளோ, நீ எவ்வாறு படைப்பு தொழிலை செய்கிறாய், வேதங்கள் எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டார். இறைவன் அருளிய எண்ணில்லாத வேத ஆகமங்களில் சிறிது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார் முருகப்பெருமானோ. அப்படி என்றால் அந்த வேதங்களில் இருக்கு வேதத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். நான்முகனும் ஓம் என்று தொடங்குகிற வேதத்தை ஓதத் தொடங்கினார். முருகப்பெருமான் அவரை நிறுத்தி, நீங்கள் ஓதிய ஓம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்க, அதை அறியாமல் பிரம்மன் விழித்து கொண்டு நின்னார். வேதத்தில் இருக்கிற ஓம் அப்படிங்கிற முதல் சொல்லுக்கே பொருள் தெரியாத நீங்கள் எப்படி படைத்தல் தொழிலை செய்கிறீங்க அப்படின்னு சினை கொண்டு பிரம்மதேவனை சிறையில் பூட்டி வச்சார். பிரம்மதேவன் சிறையில் அடைக்கப்பட்டதால் படைப்பு தொழில் தடைப்படாது இருக்கிறதுக்கு குமரக்கடவுளே படைப்பு தொழிலை செய்ய தொடங்கினார். பிரம்மதேவனோடு வந்த வானவர் பயந்து முருகப்பெருமானை வணங்கி தத்தம் பதவிகளில் அமர்ந்து முன்பு போல கடமையை ஆற்றி வந்தாங்க. பிரம்மாவுடைய சிறையை விளக்க எண்ணிய திருமால் தேவர் முனிவரை உடன் கொண்டு திருக்கையிலே அடைஞ்சார். நந்தி தேவரை அனுமதி பெற்று திருச்சன்னிதானத்தில் சென்று சிவபெருமானை வணங்கி நின்றார். உமாபதி ஒன்று அறியாதவர் போன்று தேவ முனிவர்களே, எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிறதுக்கு காரணம் யாது அப்படின்னு கேட்டாங்க. மாதவன் பணிந்து, மகாதேவரே, தங்களுடைய புதல்வராகிய முருகப்பெருமான் பிரம்மன் பிரணவ ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்துடைய ஓம் அப்படிங்கிறதுக்கு பொருள் தெரியலே அப்படிங்கிறதுனால அவரை சிறை பிடிச்சி வச்சிருக்காரு. அதனால படைப்பு தொழிலை தாமே எடுத்து செஞ்சு வர்றாரு. அதனால தாங்கள் அருள் கூர்ந்து பிரம்மதேவனை சிறை நீக்க அருள் புரிய வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு சிவபெருமான். நந்தியம்பெருமானை அழைத்து எமது கட்டளையை கூறி பிரம்மனை சிறை விடுவித்து வா அப்படின்னு கூற, நந்தி தேவரும் அவ்வாறே முருகப்பெருமான்கிட்ட போய் சிவபெருமானுடைய கட்டளையை சொல்ல, ஆறுமுக பெருமானோ, வேதாவை விடுவதில்லை, விரைந்து செல்லாது நிற்பின் உங்களையும் சிறைப்பிடிப்பேன் அப்படின்னு சொன்னார். நந்தி தேவர் அச்சமுற்று ஒன்றும் கூறாது சிவபெருமான்கிட்ட வந்து நடந்ததை சொன்னார். முழுமுதற் கடவுள் அதை கேட்டு புன்னகைச்சு சகல தேவர்களும் தம்மை புடை சூழ வர காளை ஊர்தியின் மேல் அமர்ந்து முருகனிடம் வந்து பிரம்மனை சிறையிலிருந்து விளக்குமாறு கூறினார். எம்பெருமானிடம் ஆணைப்படி பிரம்மன் தேவனை விடுவிக்கப்பட்டார். அப்போ சிவபெருமான் குமரக்கடவுளை நோக்கி, ஓம் என்று பிரணவத்துக்கு பொருள் தெரியாததுனால பிரம்மதேவனை சிறையில் பிடிச்சிங்க, அப்படியானால் இந்த மந்திரத்துக்கு பொருள் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். அதற்கு முருக பெருமான், எனக்கு தெரியும், கேட்கும் முறைப்படி கேட்டால் அதையும் கூற தயாராக உள்ளேன் அப்படின்னு சொன்னார். உடனே சிவபெருமான் கந்தபெருமானை மேலிடத்தில் அமர்த்தி தான் கீழிருந்து சீடன் போல் இருக்க முருகப்பெருமான் குரு போல இருந்து ஓம் என்னும் பிரணவத்திற்கு பொருள் கூறி சிவகுருநாதன் அப்படிங்கிற பெயர் பெற்றார். சிவபெருமான் சீடன் பாவத்துடன் முருகனிடம் பிரணவத்திற்கு பொருள் கேட்கிற திருவடிவம்தான் சிஷ்ய பாவ மூர்த்தி அப்படின்று அழைக்கப்படுது. வேதத்திற்கே நாயகனான சிவபெருமான் வேதத்தின் பொருளை சீடனாக இருந்து கேட்டார் அப்படின்னா, அதன் உட்பொருளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, நமக்கு பணிவும் அடக்கமும் நம்மிடத்தில் எப்போதும் நீங்காது இருக்க வேண்டும்
அப்படிங்கிறதுக்காகவே இறைவன் தன்னையே சீடனாக்கி கொண்டு தன் மைந்தனான முருகப்பெருமான் கிட்ட உபதேசம் பெற்றார் அப்படிங்கிறது நியதி. அல்லி மாமலர் பண்ணவன் தன்னை அருட்சிறையில் வள்ளி பூட்டுவித்து யாவையும் புரித்தரவில்லோன் எல்லை நீர் கரு கந்தமால் வரைத்தன்னில் ஏகி பல்லுயிர் தொகைப்படைத்தது நினைத்தன் பரிவால் மைந்த எமக்கருள் மறையின் என்னா தந்திரு செருவியை நல்க சண்முகன் குடிலை என்னும் ஒன்றையொரு பாக பதத்தின் உண்மை உரைத்தனன் உரைத்தல் கேளான் நன்றருள் புரிந்தான் என்ப ஞானநாயகனாம் அண்ணல் அப்படின்னு கந்தபுராணத்தில் இந்த வடிவத்தை பற்றி விரிவாக கூறப்பட்டிருக்கு. சிவபெருமானே சிஷ்ய பாவத்திலிருந்து பிரணவ பொருளை தெரிஞ்சுக்கிட்டார் அப்படிங்கிறது உணர்ந்து நம்மனும் அடக்கமும் பணிவோடு எப்பவும் இருந்து பிரணவ பொருளை தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சிவபெருமான் எல்லாருக்கும் எல்லாரும் அருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன். நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்